வணக்கம். நமது நீலமலை தொலைக்காட்சி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நினைவு நாள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய பிறந்த நாள் என்றும், இதை போற பிரபலங்கள் திரையுலகத்தை சேர்ந்தவர்களை அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளை நினைவு கூறுவது வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதை போல ஜனவரி 31 வரலாற்றில் இடம்பெற்ற நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவனுடைய நினைவு நாள் இன்று. ஆம், நகைச்சுவை நடிகர் மட்டுமல்லாமல் குணச்சந்திரம், வில்லன், இன்னும் நாயகன், கதாநாயகன், பாடகர், நடனத்திற்கு பெயர் பெற்றவர் என்றெல்லாம் போற்றப்பட்டு புகழப்பட்டு வாழ்த்தப்பட்டு வரவேற்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 காலம் தமிழ் திரை உலகத்தின் நாயகனாக, நகைச்சுவை நாயகனாக பவனி வந்த நாகேசன். இவர் நடித்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட 400 மேற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. புரட்சி தலைவர் பொன்மனத்தில் திரைப்படத்தில் காமெடியனாக நடித்த ஒரே நடிகர் நாகேஷ் அவர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. இதிலும் அந்த 45 திரைப்படங்களிலே எம்ஜிஆர் திரைப்படத்திலே 19 திரைப்படங்களில் நகைச்சுவை ஜோடியாக மனோரமாவும் நாகேஷும் நடித்திருக்கிறார்கள். அதில் அன்பேவா என்ற திரைப்படம் நடிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அபூர்வ ராகங்கள் கே பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் திரைப்படமான அபூர்வ ராகங்கள், அந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலே நாகேஷ் அவர்கள் கண்ணதாசனை அவர் வைத்தியம் பார்க்கும் ஒரு டாக்டராக நடித்திருப்பார். அங்கே பிறக்கின்ற கவிதை, அந்த நகைச்சுவை இன்றைக்கும் பார்த்தால் நம்மையெல்லாம் வியக்க வைத்து விடுவார் நாகேஷ் அவர்கள். கண்ணதாசனோடு இணைந்து நடித்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் இந்த ஒரு காட்சி. அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேக்கல, எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். என்ன பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு நான் அவரை அடிச்சு பேசுற அளவுக்கு படகி இருக்கான். சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியனையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் டீசல் அனுப்பி பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால காஞ்சி உட்காந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும். நாகேஷ் அவர்கள் நடனத்தை முறைப்படி கற்றுக்கொண்டவர் இல்லை. யாரையும் காப்பி அடிக்காமல் நடனத்தை தானே அமைத்து தனி முத்திரை படைத்தவர். பணம் படைத்தவன் என்ற திரைப்படத்திலே ஒரு பாடல், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா என்ற பாடல். அந்த பாடல் பரிகளிலே இவருடைய நடனம் மேல்நாட்டு நடனத்தையும் மிஞ்சும் நடனமாக இருக்கும். அந்த காட்சி இப்போது பார்க்கலாம். அவருடைய நடிப்பும் நடனத்தையும் பற்றி சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பின் இமயம், நடிப்புக்கோர் புதல்வன் என்றெல்லாம் போற்றப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சிவனாக நடித்த திருவிளையாடல், ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கத்தில் வந்த அந்த திருவிளையாடல் படத்தில் தர்வி என்ற ஒரு கவிஞனாக, ஒரு புலவனாக தோன்றி நாகேஷ் அவர்கள் நடித்திருப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு அந்த நடிப்பு, நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு உயர்ந்ததா அல்லது தருவியாக வந்த
நாகேசனுடைய நடிப்பு உயர்ந்ததா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த காட்சி இப்போது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும். இப்படி நாகேசனுடைய நடிப்பை சொல்ல வேண்டுமே ஆனால் ஏராளமான படங்கள் இருக்கிறது, எண்ணிக்கை இல்லாமல். நீர்க்குமிழி என்ற ஒரு திரைப்படம் அவருடைய குணச்சித்திர நடிப்புக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த படம். அவருடைய நடிப்பு அந்த திரைப்படத்தில் அப்படி விளையாடி இருக்கும். இதை போல சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருப்பார். நாயகனாக, கதையின் நாயகனாக, கதாநாயகனாக நடித்த சர்வர் சுந்தரம். கே பாலச்சந்தர் அவர்கள் கதையில் படத்தில் ஒரு புகழுக்கு நடிகராக கொண்டு வந்தவர் டைரக்டர் ஸ்ரீதர். நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் அழகான ஒரு வேஷத்தை கொடுத்து நாகேஷ் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் என்பதை திரையுலகத்தில் கொண்டு வந்த அந்த ஸ்ரீதர் அவர்கள் நாகேஷை இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து இவரை சிறப்பாக காட்டியிருப்பார். ஆதரிக்க நேரமில்லை. ரவிச்சந்திரன், நாகேஷ், காஞ்சனா, வாணிஸ்ரீ, சச்சு, டி எஸ் பாலையா என்று நட்சத்திர பட்டாளங்களே நடித்த இந்த திரைப்படத்தில் நாகேசனுடைய நகைச்சுவை அந்த திரைப்பட வெற்றிக்கே ஒரு காரணமாக அமைந்தது. அன்றைய காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்கள் வந்த காலத்தில் இந்த திரைப்படத்தை துணிச்சலோடு ஸ்ரீதர் அவர்களோடு 45 திரைப்படங்களிலே நகைச்சுவை வேடங்களிலே ஏற்று நடித்திருக்கிறார். அதில் புரட்சி தலைவருக்கு பெயரையும் தேடித்தந்த திரைப்படம் என்று சொன்னால் நான் ஆணையிட்டால், அந்த நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வருகின்ற திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் ஒரு வெற்றி படமாக புரட்சி தலைவருடைய பாடலை போல வாழ்க்கை அமைத்த அந்த திரைப்படத்தில் நாகேசனுடைய நகைச்சுவை சிறப்பாக இருக்கும். அதுவும் தங்கவேலோடு சேர்ந்து இவர் செய்கின்ற அந்த நகைச்சுவை அப்பப்பா பார்த்தால் இன்றைக்கு கூட சிரிப்பு மழையாக பொழியும். அந்த திரைப்படத்தில் இருந்து சில காட்சிகள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரை உலகத்தில் சிரிக்க வைத்த அவருக்கு அந்த மாபெரும் கலைஞனுக்கு நம்மவர் என்ற திரைப்படத்தில் மட்டும் தேசிய விருந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த நாகேஷ் என்ற மனிதர் பிறந்த இடம் மைசூராக இருக்கிறது. 27/1/1933 இந்த மண்ணுலகத்தில் வந்து திரையுலகத்தில் மக்களை சிரிக்க வைத்து இந்த தமிழக மக்கள் இன்றும் மறக்காமல் அவர் வாழ்ந்து 31/2009 அவர் ஜனவரி மாதத்தில் மறைந்தார். அந்த ஜனவரி 31 இன்றைக்கு நினைவு கூறுகிறது நாகேசை பற்றி. வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை ஆன்பில்.